Hi friends, welcome to Chennai Variety Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் ஸ்பிரிங் ரோல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கிறிஸ்பியான ஸ்பிரிங் ரோல்ஸ் செய்யறதுக்கு நம்ம ஈஸியான மெத்தட்ல ஷீட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா, கால் கப் கார்ன்ஃப்ளவர் அதாவது 3 டேபிள் ஸ்பூன், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இனிஷியலா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத ஃபர்ஸ்ட் mix பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் 1/2 கப் தண்ணி சேர்த்து இத நல்லா கரைச்சுக்க போறேன். நான் டோட்டலா 1/2 கப் தண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இத வந்து நல்லா லிக்விடா mix பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா தோசை மாவு பதத்துல இருக்கு. ஸ்பிரிங் ரோல்ஸ் சீல் பண்றதுக்காக நான் ஒரு கரண்டி மாவு இப்பவே தனியா எடுத்து வச்சிக்கிறேன். இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இத நல்லா பொரிய விடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1 கப் முட்டைக்கோஸ் சேர்த்து இத நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறேன். இது மட்டும் இல்ல கொடமளகா, மஷ்ரூம் அப்புறம் ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட நம்ம ஸ்பிரிங் ரோல்ஸ் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் chili powder, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா வேக வைக்க போறோம். எல்லாம் mix பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு இத நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக்க ஆயிருக்கு. இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு ஒரு நல்ல mix கொடுத்துட்டு இத நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட போறோம். நம்ம சூப்பரான ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம ஸ்பிரிங் ரோல் ஷீட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட மாவு 10 நிமிஷமா ஊறிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துல இருக்கணும். இப்போ ஒரு நான் ஸ்டிக் தவா இல்ல pan அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அத ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கறேன். இப்போ நான் ஒரு கரண்டி மாவு தவால சேர்த்துட்டு இத நான் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட மாவு ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா தவா ஃபுல்லா வந்து நம்மளோட மாவு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப தின்னான ஸ்பிரிங் ரோல் ஷீட்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிட்டு சிம்ல வெச்சிட்டு இத அப்படியே விட்டுறலாம். கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெந்து டிரான்ஸ்பரண்டா மாற ஆரம்பிக்கும். ரொம்ப வேக வச்சிட கூடாது. ரொம்ப வெந்துருச்சுனா ரொம்ப கிறிஸ்பி ஆயிடும். அப்புறம் நம்மளால ரோல் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஓரத்துல எல்லாம் அதுவே வந்து செப்பரேட் ஆகி வருது. இந்த சமயத்துல நம்ம இதை தனியா எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீல் பண்ணோம்னா சூப்பரா ரொம்ப தின்னான ஸ்பிரிங் ரோல் ஷீட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு 4-5 டிராப் எண்ணெய் சேர்த்து இது மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் நம்ம அடுத்த ஷீட் வைக்கும்போது ஒட்டாம வரும். இப்போ இன்னொரு மெத்தட் ஆஃப் ஷீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தோசை மாதிரி வாக்கணும். இந்த ரெண்டு மெத்தட்லையுமே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்படி சூடாக இருந்துச்சு அப்படின்னா மாவு திரண்டு வந்துடும், முழுசாக ஷீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் நம்ம மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே வச்சு வேக விடுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஷீட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஷீட் எடுத்து அதில் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இதை ரோல் பண்ணி ரெண்டு சைட்ஸையும் மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சுட்டு மறுபடியும் ரோல் பண்ணி எட்ஜஸை
நம்ம இந்த மாதிரி மாவு வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு அப்புறமா ரோல் பண்ணோம் அப்படினா பிரிஞ்சு வராம இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்பிரிங் ரோல்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வெச்சிட்டு ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண ஸ்பிரிங் ரோல்ஸ் எல்லாம் சூடான எண்ணெயில சேர்த்து கிறிஸ்பியா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்பிரிங் ரோல்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஈவினிங்ல இதே மாதிரி ஸ்பிரிங் ரோல்ஸ் செஞ்சு உங்க கிட்ஸ்க்கு சர்வ் பண்ணுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க Thanks for watching.